வயிறு தொப்பையா இருக்கிறது ஒரு காரணமா, உடல் பருமலா இருக்கிறது ஒரு காரணமா, ஸ்மோக்கிங் பண்றது ட்ரிங்கிங் பண்றது இதெல்லாம் ஒரு காரணமா அப்படின்னு, ஃபர்டிலிட்டிக்கு இதெல்லாம் ஒரு காரணமா அப்படின்னு தம்பதியாக நீங்க கேக்குறீங்களா? ஹாய், நான் தான் உங்கள் வம்சம் கருவுறுதல் நிலையத்தின் நிர்வாக ஆலோசகர் டாக்டர் சத்யவிதி அழகிரிசாமி. எஸ், நிறைய தம்பதிகள் நினைக்கிறீங்க நான் வந்து டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தேன், எல்லாம் சரியா இருக்குது, பட் ஆனா எங்களுக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை. பட் உங்களோட ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தா நீங்க உடல் பருமலா இருந்திருப்பீங்க, தொப்பை ஓகே லைக் பெண்ணா இருந்துட்டாலும் தொப்பை இருக்கும், ஆனா இருந்தாலும் இது ஒரு காரணமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. எஸ், இதெல்லாமே வந்து ஃபர்டிலிட்டியில அடங்குனது ஒண்ணுதான். சோ அதனால சாப்பாடு மெயினா வந்து பாத்தீங்கன்னா உணவு, நீங்க உணவு வகையில நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் வைஸ்ங்க வந்து எவ்வளவோ நம்ம வம்சம் வந்து உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் செஞ்சிருக்கிறோம். சோ முடிஞ்ச பட்சம் வந்து நீங்க பேபிக்கு ட்ரை பண்றீங்களா, 3-6 மாசம் டைம்ல வந்து நீங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கணும், எக்ஸசைஸ் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும், தூக்கம் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு 8 hour தூக்கம் இருக்கணும், ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்க வந்து மீண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நேச்சுரலா நீங்க வந்து கான்சீவ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸுங்கள் உங்களுக்கு வேணுமா, நம்ம வம்சம் ஃபெர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர்வை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வம்சம் ஃபெர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர், மேக்கிங் இம்பாசிபிள் பாசிபிள், சாத்தியமற்றதை சாத்தியமாக்குவோம்.